ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரின்சஸ் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான குளியல் பொருளை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கிற ஒரு ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதில் எடுத்தாலும், யூடியூப் எடுத்தாலும் சரி, ஓகே, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பக்காவாக போயிட்டுருக்க ஒரு வைரல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப் வந்துட்டு கையில் போட்டு தேய்ச்ச உடனே அப்படி இருக்கிற எல்லா அழுக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வைரலில் காமிச்சிருக்காங்க. சாரி, அந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன். அது எப்படிலாம் இருக்குது, எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்ன வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கின அந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா இதுதான். பிங்க் கலர் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க. பிங்க் கலரில் நான் வாங்கியிருக்கேன். இந்த கலர் எனக்கு கலர் சூஸ் பண்ணி போடல. ஸோ நான் போட்டதில் இந்த பிங்க் கலர் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் இங்கிலீஷ், ஹிந்தி, எதுவுமே இல்லைங்க, எதுனா கொரியன் லாங்குவேஜில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து லாங்குவேஜ் வந்து கொரியன் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இதை பிரித்து இது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கப்புறம் ஓப்பன் என்ன, இவ்வளோ டைட்டாக இருக்குது, பிரிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க. அதை பிரிக்காமல் நான் பார்க்குறேன். டம்டோடாயிங் வந்துருச்சு நம்மளுடைய ஸ்க்ரப்பு. வாவ், செம்ம சாஃப்ட்டுங்க. பேபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, ஸ்மெல்லாக பண்ண போகிறோம். நம்ம சாப்பிட வைப்போம் ஸ்மெல் பண்ணுறதுக்கு. ஒரு மாதிரி ஏதோ ஒரு லைட்டோ வேறு ஏதோ ஸ்மெல் வருது, எனக்கு என்ன ஸ்மெல்லுன்னு சொல்ல தெரியல. சரி ஓகே, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். ரொம்ப சாஃப்ட்டுங்க, பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்பா என்ன சொல்கிறது, பேபிஸ்க்கெலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் அழுக்கு வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று தேய்ச்ச உடனே பல பலன்னு வெறும் அப்படியே அழுக்காக வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப வேர்க்குது, ஃபேன் போடல, அதனால வேர்க்குது. ஓகே, இது வந்து இப்படி ஒரு தேய்ச்ச உடனே எல்லாம் அழுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் அது வந்துட்டு கரெக்டாக இல்லை தப்பா என்னன்னு தெரியல. இந்த இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எவ்வளோ தண்ணி வந்து இழுக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எங்கிட்ட பெரிய கிளாஸ் இல்லைங்க, அதனால சின்ன கிளாஸாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். வாவ், நல்லா வந்துட்டு தண்ணியை வந்துட்டு நல்லா உறிஞ்சுது. சூப்பராக உறிஞ்சுதுங்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம கையில் தேய்ச்சி பார்க்குறோம். பாருங்க, தண்ணியை வச்சாச்சு. இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இங்கே தான் தேய்ச்சி பார்க்க போகிறேன். எப்படி தேய்ச்சி பார்க்கலாம், முன்னாடி தேய்ச்சி பார்க்கலாம். பாருங்க, எப்படி தேய்ச்சா தண்ணீர் மட்டும்தான் வருது, அழுக்கி வந்த மாதிரி தெரியல. பாருங்கள், உங்களுக்கு எப்படி வச்சு தெரியும் நினைக்கிறேன். சரி, லைட்டாக போட்டு உங்களுக்கு தேய்ச்சி பார்க்கலாம். எனக்கு எவ்வளோ தச்சா அழுக்க வரலைங்க, ஸ்க்ரப்லேயும் அழுக்கான மாதிரியும் இல்லை. பாருங்க, ஸ்க்ரப் எதுவும் அவ்வளோவா அழுக்கும் ஆகலை. ஸோ அதே கலரில் தான் இருக்குது. ஸோ அழுக்கும் வரல. சரி, நம்ம வெறும் தண்ணியை வச்சு தேய்ச்சா எப்படி வரும்? ஓகே, நம்ம வந்து பாடி லோஷன் கொஞ்சம் போட்டு தேய்ச்சி பார்க்கலாம். அப்போ அழுக்கு வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக பாடி லோஷன் போட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சி பார்க்கலாங்க வருதுன்ட்டு. உங்களுக்காக நான் பின்னாடியே தேய்ச்சி பார்க்குறேன். என்ன தேய்ச்சாலும் வரல, ஆனால் இந்த நுரையெல்லாம் பாருங்கள் வருது, நல்லாவே தெரியுதா? நுரையெல்லாம் வருது, ஸ்பான்ஸில் இருக்கிற தண்ணி தான் வருது. ஸோ அழுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலங்க. இங்கெல்லாம் வச்சு தேய்ச்ச உடனே அவங்களுக்கு ஒருவேளை ஒரு வாரம் குளிக்காமல் இருந்து தேய்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் லைட்டாக அழுக்கு வருதுங்க. லைட்டாக வருதுன்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்பான்ஸ் லைட்டாக கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தெரியுதா? ம், ஓகே. வைரல் ஆகிட்டுருக்குற இந்த ஸ்க்ரப்பு ஒருவேளை நாம் வந்து ஒரு ரெண்டு நாள் குளிக்காமல் இருந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் வந்துட்டு இதை தெரியும். ஆனால் பயங்கர சாஃப்ட், பேபிக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு நார்மலாக ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாஃப்ட், பயங்கர சாஃப்ட்டு. பாருங்கள், தண்ணியெலாம் போட்டால் இது வந்து பிச்சு போகுமானா? இல்லை, ரொம்பவே வந்துட்டு லப்பர் கிளாத் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குண்ணா, லப்பர்லேயே ரொம்ப ஸ்பாஞ்ச் டைப்பில் சூப்பராக இருக்குது.
ஓகே இந்த இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 100 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். 99 ருபீஸ்க்கு நான் இந்த ஸ்க்ரப் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் எல்லாமே போட்டிருந்தாங்க அப்படி தேய்ச்சோன்னே பயங்கரமாக அழுக்கு வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்க்ரப்பை வாங்கி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதே நீ மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஏன் வீடியோ போடுற அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு லைட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் லைட்டாக அழுக்கு இருக்கு, அதனால நான் வந்துட்டு ஓகே இது வந்து ஒர்த்தபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே நீங்களும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட் போட்டு ஒன்று வாங்க போகிறது கிடையாது. 99 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஓகே நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் சூப்பராக இருக்குது, பேபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தபிளாக தான் இருக்குது. ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 99 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. 90 எனக்கு வந்து அழுக்கு வருதோ இல்லையோ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேபிஸ்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 99 ருபீஸ் வந்து வேஸ்ட் ஆகலை, ரொம்பவே கொஞ்சம் ஒர்த்தபிளாக தான் இருக்குது. ஆனால் அவங்க தேய்ச்ச அளவுக்கு அழுக்கு வரலங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அதாவது ஒரு மாதம் குடிக்காமல் இருந்து ஒரு வேளை தேய்ச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல, அவ்வளோ அழுக்குலாம் வருது. ஸோ நமக்கு அப்படிலாம் எதுவுமே வரல. ஸ்க்ரப் தேய்ச்சவங்க கொஞ்சம் ஒயிட் ஐட்டமாக இருக்குது, ஒருவேளை ஒயிட் ஆயிருமோ அந்த ஸ்க்ரப்லாம் தேய்ச்சா. சரி ஓகே நமக்கு அதெல்லாம் ஓகே. இந்த வைரல் கொரியான் ஸ்க்ரப்பு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குற லிங்க் தாராளமாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நீங்களும் ரிசல்ட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 99 ருபீஸ் வந்து வேஸ்ட்டாக போகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே எனக்கு நல்ல ஒரு வர்த்தபிளான ஒரு ஸ்க்ரப்பாக தான் இருக்குது. நம்ம போட்டு தேய்க்கும் போது ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எரியுற மாதிரி இருக்குல்ல நார்லாம் போட்டு, இது வந்து தேய்க்க எவ்வளோ தேய்ச்சாலும் வந்து அப்படி எரியுற மாதிரிலாம் எதுவுமே ஒரு ஃபீலிங்கே இல்லை. நல்லா தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஒரு ஸ்க்ரப்பு அப்படிங்கிறதுக்கு இது நார்மலாக தான் இருக்குது. நம்ம வந்து அந்த நார் ஸ்க்ரப் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்குவோம், இது வந்து 99 ருபீஸ் அதுவும் அதுக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. அது கொஞ்சம் நார் நிறைய இருக்கும், பேபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது அப்படி கிடையாது, பேபிஸ்க்கெலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்பாஞ்ச் டைப் கொடுத்துருக்காங்க, நமக்கு பிஞ்செல்லாம் போகாது, வந்து போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஓகே உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும் நினச்சேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் பட்டனையும் போட்டுருங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை கைஸ்.